பத்மநாபபுரம் அரண்மனை. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலைக்கு அருகாமையில் உள்ள பத்மநாபபுரம் என்னும் ஊரில் அமைந்துள்ள ஓர் அரண்மனை ஆகும். இது கல்குளம் அரண்மனை எனவும் அழைக்கப்படுகிறது. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினால் கட்டப்பட்ட அரண்மனையாதலால் இது கேரள அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. கேரள அரசின் தொல்லியல் துறையினால் பராமரிக்கப்படுகிறது. இந்த அரண்மனையைச் சுற்றி கருங்கற்களாலான கோட்டை அமைந்துள்ளது. இது மேற்கு தொடர்ச்சி மலையின் பகுதியான வேலிமலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இந்த அரண்மனையானது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்ட இறைவர்ம குலசேகர பெருமாள் என்பவரால் கிபி 1601 கட்டப்பட்டது என்றாலும் தற்போது உள்ள அரண்மனையும் அவரால் கட்டப்பட்டதல்ல. அரண்மனையின் முகப்பில் இருக்கும் தாய் கொட்டாரம் என்று அழைக்கப்படும் பகுதி மட்டுமே அவரால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. அவருக்கு பின் ஆட்சிக்கு வந்த அவரின் மருமகனான அணிழம் திருநாள் மார்த்தாண்டவர்மா காலத்தில் இந்த அரண்மனை விரிவுபடுத்தப்பட்டது. கேரள கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும் இந்த கட்டிடமானது காலங்காலமாக புதுப்பிக்கப்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த அரண்மனையின் எல்லா பகுதிகளிலும் இயற்கை ஒளியை பயன்படுத்தும் விதத்தில் கட்டப்பட்டுள்ளது. கேரள பாணியில் கட்டப்பட்ட இந்த அரண்மனையின் சீன பாணியிலான சிம்மாசனம் உள்ளது. இது அங்கிருந்தே தெரிவிக்கப்பட்டதாகவோ அல்லது அன்பளிப்பாக தரப்பட்டதாகவோ இருக்கலாம். இந்த அரண்மனையில் மிகப்பெரிய அன்னதான கூடம் உள்ளது. இது அரண்மனையின் கொடையை பறைசாற்றுவதாக உள்ளது. ஏறக்குறைய 2000 பேர் அமர்ந்து உணவு உண்ணும் இடவசதியுடன் இந்த கூடம் அமைந்துள்ளது. இந்த உணவு கூடத்தில் சீனச்சாடிகள் வைக்கப்பட்டுள்ளன. இவை உணவுப் பொருட்களை வைக்க பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். கிபி 1295 தலைநகரம் இவ்வரண்மனையிலிருந்து, அதாவது பத்மநாபபுரத்திலிருந்து திருவனந்தபுரத்திற்கு மாற்றப்பட்டது. அரண்மனை வளாகத்தில் உள்ள உப்பருகே மாளிகைக்கு அருகே சரஸ்வதி அம்மன் கோயில் உள்ளது. அப்படி கறி குடிக்கிறேன் நாங்கள்.
Allah.